கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் மீண்டும் உங்களை தேவனுடைய வார்த்தை குறித்து பாடங்களை எடுக்கவும் படிக்கவும், தேவனுடைய வார்த்தை குறித்து நாம் தியானிக்கவும் ஆண்டவர் கொடுத்த இந்த நேரத்துக்காக நான் அதிகமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு புதிய பாடம், அது என்னவென்றால் சபை. சபை என்றால் என்ன? சபை என்றால் யார்? இதை குறித்து இந்த காலகட்டத்தில், இந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால நிறைய அநேகருக்கு அநேக ஊரில் லாக்டவுன் இருக்குது, நம்மளால் எங்கேயுமே போக முடியாது, விசேஷமாக சபைகளுக்கு போக முடியல. ஸோ நிறைய அநேக கிறிஸ்தவர்கள் சபைக்கு போக முடியாததுனால வீட்டில் ஜெபிக்கிறார்களா இல்லையா, வேதத்தை வாசிக்கிறார்களா, இல்லை நம்ம சபைக்கு போகலையே எதுக்காக, நம்ம எப்படி இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறார்களா. அதை குறித்து நான் தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது, ஜெபித்து கொண்டு இருந்தேன், ஆண்டவரே இந்த சபைகள் மூடப்பட்ட நிலையில் இருக்க ஆண்டவரே எப்படி, ஆண்டவரே என்ன சூழ்நிலை, ஆண்டவரே எதிர்காலம் எப்படி, ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கை பிள்ளைகளுக்கு எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்து தியானிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஏன் இந்த சபையை குறித்துனே பேசக்கூடாது. சபை என்றால் என்ன, அதை நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு காரியம். அதுக்கு முன்பாக நாம் ஜெபித்து ஆரம்பிக்கும். அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பிரசரத்தில் வருகிறோமே. இந்த ஆண்டவரே தொடர் ஆண்டவரே பாடங்களை அப்பா நீர் ஆசீர்வதியமையா. உம்முடைய வார்த்தை குறித்து நாங்கள் தியானிக்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலிருந்து சபை குறித்து நாங்கள் படிக்க எங்கள் மனக்கண்களை திறந்தருளுமையா, பிரகாசமாக்குமையா. ஆண்டவரே ராஜா, இதை கேட்கிறவர்கள் அவங்க மனதை ஆண்டவரே திறந்தருளுமையா. அப்பா ஆண்டவரே, ஒரு மதத்துக்குள்ளாக ஆண்டவரே, ஒரு வட்டத்துக்குள்ளாக அப்பா, அந்த மதத்தின் பிரிவுக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே இந்த பாடங்களை ஆண்டவரே தள்ளி போடாத படிக்க, இதை கவனிக்க தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரே அவங்க படித்து ஆண்டவரே அந்த வார்த்தையில் இருக்கிற சத்தியங்களை அவங்க அறிந்து கொள்ள ஆண்டவரே ராஜா, அப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. அப்பா நாங்கள் அப்பா உமக்காக உம்முடைய வருகைக்காக காத்து இருக்கிற மனவாட்டி ராஜா, எங்களை எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஆண்டவரே நித்திய நித்தியமாய் உமோடு நாங்கள் ஆண்டவரே வாழதான் எங்களுடைய முக்கிய நோக்கமையா. அந்த நோக்கத்திலிருந்து எதுவுமே எங்களை பிரிக்காத படிக்க எங்களை காத்துக்கொள்ளுமையா. இந்த பாடங்களை புரிய எங்கள் மனக்கண்களை திறந்தரலும், பிரகாசமாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸோ இந்த வார்த்தையை, சபை என்ற வார்த்தையை நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் எங்குமே இந்த வார்த்தை கிடையாது. ஓகே, சபை என்ற வார்த்தை இல்லை. புதிய ஏற்பாட்டிலையும் அநேக இடத்துல நீங்கள் பார்க்க முடியாது. மத்திய சுவிசேஷம், மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த சுவிசேஷங்களை நீங்கள் இந்த வார்த்தையை காண முடியாது. ஆனால் மத்திய சுவிசேஷத்தில் மாத்திரம் ரெண்டு இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சபை என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ஓகே, ஸோ இதை நம்ம மத்திய 16:13 20 வரைக்கும் நாம் படிக்க போகிறோம். மத்திய 16:13-20 வரைக்கும் நாம் படிக்க போகிறோம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். இங்க நம்ம பார்க்கிறோம் இந்த காரியம், இங்க இந்த நிகழ்வு எங்க நடந்திருக்குதுன்னா, சிசேரியா பிலிப்பைன் என்ற ஒரு இடத்துல.
இது எந்த நேரத்துல நடந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 2.5 வருஷம் அவருடைய ஊழியத்தை முடித்து, ஓகே, அந்த ஊழியத்தை முடித்து வடக்கில் இஸ்ரவேலில் வடக்கில் அந்த ஊழியத்தை முடித்து இப்போ கிழக்குக்கு அவர் தொடர்ந்த அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்க செல்கிறார். ஓகே, எருசலேமை நோக்கி செல்கிறார். அப்போ நம்ம பார்க்குறோம், இன்னும் 6 மாதம் ஊழியம் தான் இருக்குது. இந்த 6 மாதம் ஊழியத்தை எங்கே செய்ய போகிறாருன்னா, எருசலேமும் அந்த சுற்ற இருக்கிற அந்த வட்டாரத்திலையும் ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்னென்னா, 2.5 வருஷம் ஆண்டவருடைய வாழ்க்கையை இந்த வடக்கில் இருக்கிறவங்க ஜனங்களோட சந்திக்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசவும், அங்கே அற்புதத்தை செய்யவும், அடையாளங்கள் நடப்பிக்கவும், அவங்களுக்கு போஷிக்கவும், இப்படிப்பட்ட காரியங்களை அவர் பொது ஊழியத்தை நடத்தி கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டம். அவருடைய வாழ்க்கை அப்படியே சாதாரணமாக மொல்லமாக போயிட்டே இருக்கு. ஆனால் இந்த பர்டிகுலர் இந்த இடத்துல, இந்த மத்தியம் 16:13 இந்த இடம் சிசேரியா பிலிப்பைன் என்ற இடத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கை அப்படியே மேலோக்கி போய் அப்படியே 6 மாதம் கீழே வர மாதிரி இருக்கும். எங்கன்னா, அவர் நேராக வந்து அந்த சிலுவையை நோக்கி போகிற வாழ்க்கை. அதுக்கு முன்பாக அந்த 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா உச்சக்கட்டைக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த கிளைமேக்ஸ், அற்புதங்கள், அடையாளங்கள், அது இது, ஜனங்களை அவரை பின்பற்றுறது, பெரிய ஒரு அப்படியே ஒரு தலைவராகி அப்படியே போயிட்டு ஜனங்களை அவரை சூழ்ந்து கொண்டு அவரை ராஜாவாக்குற ஒரு சூழ்நிலை வரைக்கும் வந்துட்டாங்க. அப்படி ஒரு கிளைமேக்ஸ். ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே சரியும், ஜனங்கள் அவரை விட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். இப்படி இந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் வந்து இந்த வசனங்களை இங்கே பார்க்குற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்தை பற்றி நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த சிசேரியா பிலிப்பைன் என்ற ஒரு இடம், ஒரே இடத்துக்கு 2 பேர், சிசேரியா பிலிப்பைன். இந்த இடம் எங்கன்னா, இந்த ஹெர்மோன் மலை, ஓகே, அந்த மலை ஓரத்தில் அந்த கீழே இருக்கிற அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல யோர்தான் நதி ஆரம்பிக்கிற ஒரு இடம். ஆனால் யோர்தான் நதி சாதாரண ஒரு நதி பார்த்தீங்கன்னா, அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஊற்றுக்கண்ணு தெரியும். ஆனால் இங்கே ஊற்றுக்கண்ணு தெரியாது. அந்த நதி, யோர்தான் நதியோடைய ஒரு ஸ்பெஷல் காரியம் என்னென்னா, அது எங்கேருந்து ஆரம்பிக்குது, எங்கே முடியுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, எர்மோன் மலை மேலே இருக்கிற அந்த பனி, அந்த பனி கட்டி என்ன ஆகுனா கரைஞ்சி அப்படியே அந்த மலைக்கு மேலே இருக்கிற அந்த ஓட்டைக்குள்ளே அப்படியே சென்று பூமிக்குள்ளே சென்று, பூமியில் பார்த்தீங்கன்னா அந்த யோர்தான் நதி பாய்ந்து ஓடுகிற அந்த இடத்துல, அந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்கும் அந்த பூமிக்குள்ளே. ஆனால் நமக்கு தெரியாது, ஏன்னா இப்போது அது தண்ணியால் நிரப்பப்பட்டிருக்குது. ஆனால் உள்ளேருந்து அந்த தண்ணி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், வந்து அது நதியாக மாறிட்டு இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியம், ஒரு நிகழ்வு, ஒரு சூழ்நிலை, அதாவது இயற்கைக்கு மேல்பட்ட ஒரு காரியத்தை ஜனங்க கண்டாங்கன்னா உடனே என்ன சொல்லிடுவாங்க, இது கடவுள், இது கடவுளுக்கு சார்ந்த ஏதாவது மூட நம்பிக்கையான கதைகள் அங்கே ஆரம்பிச்சிடும். அதே போல தான் இந்த இடத்துலையும் அப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கையான சூழ்நிலை ஆரம்பித்து, நீங்கள் அந்த மலையை பார்த்தீங்கன்னா, அந்த மலை அந்த முன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். ஓகே, சின்ன சின்னதாக இருக்கும், அந்த நிறைய 100 கணக்கில் இருக்கும் அங்கே. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே இவங்களுக்கு கடவுளுக்கு பஞ்சமே இல்லாத இந்த ஜனங்க, இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒவ்வொரு ஓட்டையிலையும் ஒவ்வொரு கடவுளை போட்டுருவாங்க. இது எங்களுடைய இது குல தெய்வம், இது எங்களுடைய குடும்ப தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கடவுள் வச்சுருவாங்க. அந்த ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி, இது என்னங்க இந்த கடவுள் என்னென்னா ஒரு ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லுவாங்க, இந்த கடவுள்னால் இதெல்லாம் செய்யணும். இந்த மாதிரி 100 கணக்கான இந்த சிலைகள் இருந்த ஒரு இடத்துல தான் இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை இந்த வடக்கில் ஊழியத்தை முடித்து, 30 மாதங்களுடைய ஊழியத்தை இந்த வடக்கில் முடித்து, இப்போது அவர் நேராக எருசலேமை நோக்கி போகிறதுக்கு முன்பாக இந்த சீஷர்களை இந்த இடத்துல நிற்க வச்சு தான் இந்த கேள்வியை கேட்குறாரு. அவர் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு யூஸ்வலாக பேதர் தான் முதல்ல வாய் திறந்து பேசுவார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சிலர் உங்களை எலியாவும், சிலர் உங்களை ஒரு எரேமியாவும், சிலர் வந்து ஏதோ ஒரு சீஷ ஒரு அந்த தீர்க்க தரிசிகள் மீண்டும் உயிரோடு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆனால் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இந்த கேள்வி கேட்ட காரணம் என்ன தெரியுமா? இந்த 100 கணக்கான சிலையில் 2 முக்கியமான சிலையை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு சிலை வந்து அந்த கிரேக்க கடவுளான
பான் என்ற ஒரு கடவுள். அந்த கடவுள் என்னன்னா, கடவுள் மனித ரூபமாக வந்தார்கள், வந்தார் என்று சொல்லி இந்த கிரேக்க ஜனங்கள் வந்து அவரை வணங்கி கொண்டிருக்கிற அந்த சிலைக்கு தான் பான் என்ற, அதுதான் அந்த இடத்துக்கு இன்னைக்கும் அந்த இடத்துடைய பேர் வந்து பெனையஸ் அப்படின்னு ஒரு பேர். இன்னொரு சிலை அங்கே இருக்கும், அந்த சிலை என்னன்னா சீசருடைய சிலை. இந்த சீசருடைய சிலை யார் அங்கே வச்சதுன்னா, எரல்து மன்னனுடைய அந்த நாலு மகனில் ஒரு மகனுடைய பேர் ஃபிலிப், அவர் தான் அந்த சிலையை அந்த இடத்துல வச்சிருக்கிறார். அந்த சீசருடைய சிலை ஏன் அங்கே வச்சாங்கன்னா, சீசர் ஒரு மனிதன், ஆனால் ஏற்கனவே ஜனங்க அவரை கடவுளாக கருதி கடவுளாக அவரை வணங்கி கொண்டு இருந்த ஒரு காலகட்டம். இப்போ இந்த ரெண்டு சிலை பாருங்கள், ஒன்று கடவுள் மனிதனாக வந்துன்னு சொல்லி நம்பி அவங்க ஆராதிக்கிறாங்க, இன்னொன்று சீசர் மனிதனாக இருந்தும் கடவுள் ஆயிட்டாருன்னு சொல்லி அவரை கடவுள் என்று கருதி அவரை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அதுக்கு முன்பாக தான் இயேசு நிற்கிறார். கடவுள் மனிதனாக வந்த ஒரு சிலை, மனிதன் கடவுள் ஆயிட்டார்ன்ற ஒரு சிலை, நடுவில் இயேசு கிறிஸ்து நின்று சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என்னை யாருன்னு சொல்கிறீங்க? இதான் அந்த சூழல். உடனே பேதர் சொல்கிறாரு, நீர் தான் கிறிஸ்து, தேவனுடைய குமாரன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். இவர் சொல்கிறாரு, இது வந்து சரீரமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தலை, ஆனால் என்னுடைய தேவன், என்னுடைய தகப்பனார் தான் உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லி பேதருக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த இடத்துல அவர் யூஸ் பண்ணுற, அவர் பயன்படுத்துகிற ரெண்டு வார்த்தைகள் இதுதான் நம்ம பார்க்குற ஒரு காரியம். இந்த 18வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீர் பேதரு, இந்த கல்லின் மேல் ஓகே நான் என் சபையை கட்டுவேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட ஒரு காரியம். பழைய ஏற்பாடு எபிரு மொழியில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில். ஓகே, ஸோ இந்த கிரேக்க மொழியில் பீட்டர் அப்படின்னா பேதுரு அப்படின்னு சொன்னீங்கன்னா பெத்ராஸ். அந்த பெத்ராஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அதுவும் ஒரு கல் தான். ஓகே, அதுவும் ஒரு சின்ன ஒரு கல், கையில் எடுத்து அப்படியே யாராவது தூக்கி விசுறலாம், தூக்கி அடிக்கலாம். ஓகே, இதுதான் அங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை பெத்ராஸ். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலியது என்ற ஒரு புத்தகத்தை, அதாவது ஹோமர் எழுதினதில் அவர் சொல்கிறாரு, இந்த பெத்ராஸை எடுத்து அந்த இராணுவ வீரர்கள் அவங்களுடைய எதிரிகளை என்ன பண்ணுறாங்களா, இந்த பெத்ராஸை எடுத்து அடிக்கிறாங்க. இதுதான் அந்த பெத்ராஸ் என்ற வார்த்தை, அதுதான் பேதருக்கு அவர் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. ஓகே, ஸோ சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் பேதரை பார்த்து இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்ன உடனே பேதர் மேலே தான் கட்டிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு நிறைய வசனங்கள், அநேக சூழ்நிலைகள், இயேசு கிறிஸ்துவே பேதரை குறித்து பேசின காரியங்களை வைத்து நம்ம ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். என்னன்னா, பேதர் மேலே கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து அவர் சபையை கட்டியிருக்க முடியாது, அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் மத்தேயு 16வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நம்ம படித்தோம்னா, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பேதரை நோக்கி என்ன சொல்றாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக இது இந்த வெளிப்பாடு என்னுடைய தகப்பனார் உனக்கு வந்து வெளிப்படுத்திருக்கிறாருன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து, அதே இயேசு கிறிஸ்து இயேசு பேதரை பார்த்து 23வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, சாத்தானை எனக்கு பின்னால் செல்லும் கேட்பேன்ன்றார். ஏன்னா பேதர் என்ன சொல்கிறார், ஐயோ இயேசப்பா நீ வந்து சிலுவைக்கெல்லாம் போகக்கூடாது, சிலுவைக்கு இயேசு போகலன்னா என்ன ஆயிருக்கும், வெற்றி வந்திருக்காது, இன்னும் நீங்களும் நானும் பாவிகளாக தான் இருந்திருப்போம். இது ஒரு சம்பவம். ரெண்டாவது சம்பவம் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 26வது அதிகாரத்தில் 31வது வசனத்திலேருந்து 34வது வசனம், இங்கே இயேசு கிறிஸ்து அவர் இந்த காரியம் முடித்த உடனே என்ன பேச ஆரம்பிக்கிறாருன்னா, இதுக்கப்புறம்தான் இந்த சூழ்நிலைக்கு அப்புறம்தான், இந்த நடந்த இந்த காரியங்களை நிகழ்வுக்கு அப்புறம்தான் அவர் வந்து தன் மரணத்தை குறித்தும் சிலுவையை குறித்தும் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு. ஏன்னா இன்னும் 6 மாதம் இருக்குது அவருக்கு, அப்போ தான் ஆரம்பிக்கிறார், வெளிப்படுத்துகிறாரு. அப்போ சொல்கிறாரு, இப்படி ஒரு காரியம் நடக்கும், நான் சாக வேண்டிய சூழ்நிலை வரும். உடனே பேதர் சொல்கிறார், ஆண்டவரே நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் யார் விட்டாலும் நான் விட மாட்டேன் ஆண்டவரே, மற்றவங்க விட்டு ஓடினாலும் நான் ஓட மாட்டேன். அப்போது இயேசு கிறிஸ்து பேதரை பார்த்து சொல்கிறாரு, பேதரு அந்த சேவல் 2 தடவை அது கூவுறதுக்கு முன்பாக 3 தடவை என்னை நீ மறுதளிச்சுட்டு வைப்பா. அதெல்லாம் நடக்காது, இதை நம்ம இந்த சம்பவத்தில் பார்த்துருவோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேதர்,
அதாவது அவர் வார்த்தையிலேயே அவரால் நிற்க முடியல. அவர் சொன்ன வார்த்தையை அவரால் காப்பாற்ற முடியாத அந்த பேதுரு அவர் மேலே ஆண்டவர் போய் சபையை கட்டுவாரா? எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை, ஒரு பொறுப்பை இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தண்ணியை போல இருக்கிறார். அப்படியே கொஞ்ச நேரத்தில் கூட ஒரு இடத்துல இல்லை அவர், கொஞ்ச நேரம் கூட ஒரு வார்த்தையை அவரால் காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மேலே தேவன் என் சபையை நான் கட்டுவேன்னு சொல்லியிருக்க முடியுமா? சான்ஸே கிடையாது. ஓகே, இன்னொரு காரியம் நம்ம பார்க்குறோம். பேதுரோ, பவுலோ, யாக்கோபோ எந்த சுவிசேஷத்தில், வேதத்தில், புதிய ஏற்பாட்டில் எழுதினவர்கள் யாருமே எந்த புத்தகத்திலையுமே பேதருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இடம், இவர் தலைவர், இவர் தான் எங்களுக்கெல்லாம் தலைவர், இவர் தான் அஸ்திபாரம் அப்படின்னு சொல்லி யாருமே அவரை குறித்து பேசலை. அவரே அவரை குறித்து அப்படி பேசாத ஒரு சூழ்நிலை. ஓகே, ஸோ நம்ம இதை வச்சு நம்ம என்ன முடிவுக்கு வரலன்னா, கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து பேதுரு மேலே என் சபையை காட்டுறேன்னு சொல்லியிருக்கவே முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன தான் சொல்லியிருப்பார்? ஆனால் சொல்கிறாரு, இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன்னா, இந்த ராக்ன்னு இங்கிலீஷில் எழுதுறாரு அந்த வார்த்தை, அது என்ன வார்த்தைன்னா பெத்ரா. பெத்ரானா ஒரு பெரிய கண்மலை, நம்மளால தூக்க முடியாத ஒரு கண்மலை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கண்மலையை மேல் என்னுடைய சபையை நான் கட்டுவேன். அந்த கண்மலையுடைய அஸ்திபாரம் எங்க இருக்குதுன்னா, பூமியில இருக்கு. நம்மளால அதை பேர்த்து எடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட கண்மலை மேல் என்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொல்லும் பொழுது, அப்போ எந்த கண்மலையை பத்தி சொல்றாரு, எந்த அந்த கல்லை பத்தி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஒரு கல்லு பத்தியோ, இல்லை வரப்போகிற 1000 வருஷத்துக்கு பிறகு வரப்போற ஒரு கல்லு பத்தியோ சொல்லியிருக்கவே முடியாது. அதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் அவர் எதை குறித்து சொல்லியிருப்பார்னா, இந்த சம்பவத்துல, இந்த 2-3 வசனத்துல, இந்த சூழ்நிலை பேசி கொண்டு இருக்கிற அந்த வசனங்களை வைத்து, அந்த வார்த்தைகளை வைத்து தான் அதை குறித்து ஏதோ தான் சொல்லியிருப்பார். ஓகே, அவருடைய அர்த்தம் அதுதான், ஏற்கனவே பேசப்பட்ட காரியத்தின் மேல், ஏதோ ஒரு காரியத்தின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன் சொல்றதுனால அது எது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த பேதுரு சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட், பேதுரு சொன்ன இந்த அறிக்கை, ஏன்னா இதுதான் முதல் இடம் நாம் பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்து என்று சொல்ற ஒரு அறிக்கை இங்கே வெளிப்பட்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த அறிக்கையின் மேல், நீ சொன்ன இந்த அறிக்கையின் மேல் நான் என் சபையை கட்டுவேன். இப்போ சபைனா என்னங்க, அதை முதல்ல சொல்லுங்களே சிஸ்டர். ஒரு பில்டிங்கை கட்டு போறாரா அந்த வார்த்தைகள் மேலே இல்லைங்க. சபை அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, சர்ச் இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்குது சர்ச், அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஒரு கிரேக்க வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா எக்லீசியா. எக்லீசியானா அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஓகே, ஹேண்ட் சோசன், யார் யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு அஸ்திபாரம், காமன் பொதுவான ஒரு அஸ்திபாரம் இருக்கும். அது என்ன அஸ்திபாரம் தெரியுமா? யார் யார் இந்த சபை, இல்லை இந்த எக்லீசியா, இல்லை இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு பொதுவான அஸ்திபாரம் என்னன்னா, இயேசு தான் கிறிஸ்து அப்படின்னு அறிக்கை செய்யறது தான். அந்த அஸ்திபாரம் காமனாக இருக்கும், எல்லாருக்கும் பொதுவான ஒரு அஸ்திபாரம், அதுதான் பெத்ரா. இந்த அஸ்திபாரத்தின் மேல் தான் என் சபையை கட்டுவேன். அதாவது நான் கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்தவள், கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றவங்க, இயேசு கிறிஸ்து தான், இயேசு தான் தேவன், இயேசு தான் கிறிஸ்து. இயேசு தான் கிறிஸ்து என்றால் ராஜா, இயேசு தான் என்னுடைய ராஜான்னு எத்தனை பேர் அறிக்கையிடுறார்களோ அவங்க எல்லாம் இந்த சபை, இந்த எக்லீசியா, இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கூட்டத்தில் இருப்பார்கள். அதாங்க சபை. அந்த பில்டிங்குள்ள போயிட்டு வரேன், ஓகே, அந்த தொட்டிக்குள்ள இறங்குனேன், இந்த ட்ரெஸ்ஸை நான் மாற்றி வேற ட்ரெஸ் போடுறேன், அதனால நான் கிறிஸ்துவன்னா அல்ல. கிறிஸ்துவன்னா அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எதனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? இயேசு தான் கிறிஸ்து என்று அறிக்கையிட்டு, அவர் தான் எனக்கு ராஜா என்று அறிக்கையிடுறவர்கள் தான் நம்ம சொல்ற அந்த கிறிஸ்தவத்துக்கு அர்த்தம். ஓகே, அதுதான் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்றாரு. அந்த பொதுவான அஸ்திபாரம் அவங்களுக்கு இருக்கும், அந்த பொதுவான அறிக்கை. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள்னு சொல்றாங்க, உங்க வீட்டை கூட தேடின்னு வருவாங்க, 2-2 வருவாங்க, புக்கெல்லாம் கொடுப்பாங்க, கைப்பிரதியெல்லாம் கொடுப்பாங்க, ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் என்ன சொல்லிடுதான் சொல்லிடுவாங்க தெரியுமா? இயேசு கடவுள் கிடையாதுன்றவங்க. அப்போ அவங்க கிறிஸ்தவர்களே கிடையாது. நான் இந்த வார்த்தை கிறிஸ்தவன் நான் யூஸ் பண்ணும் பொழுது ஏன் பயன்படுத்துகிறேன்னா, ஏன்னா அப்போ தான் நமக்கு புரியும். ஆனால் இயேசுக்கு கிறிஸ்தவன் கூட தெரியாது. ஏன்னா இயேசு இருக்கிற வரைக்கும் அந்த வார்த்தை கிறிஸ்தவன் என்ற அந்த வார்த்தை வரல, கிறிஸ்தவள் என்ற வரல. நம்ம அதை பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் புத்தகத்தில் அந்தியோக் என்ற ஒரு இடத்துல, பட்டணத்தில் கிண்டலாக சொல்லப்பட்ட பேர், இதோ கிறிஸ்து அவன்,
ஏன்னா அவங்க போகிற இடம்லாம் கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்துன்னு பேசுறதுனால கிறிஸ்து அவன் அப்படின்னு கிண்டலாக சொல்லப்பட்ட வார்த்தை. ஓகே, ஸோ இது நம்ம இங்கே பார்க்குற ஒரு காரியம். ஸோ ரெண்டு காரியம் இங்கே நம்ம பார்க்குறோம். ஒன்று, ஆண்டவர் சொல்கிறாரு, என் சபையை, என் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை இந்த அஸ்திபாரத்தின் மேலே, இந்த பெத்ரா, இந்த கல் மேலே தான், இந்த அறிக்கை மேலே என் சபையை கட்டுவேன். ரெண்டாவது காரியம் அவர் சொல்கிற ஒரு காரியம் இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம். இந்த காரியத்தை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கல்லின் மேல் அந்த பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. அப்போ பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதுன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அடுத்தது தொடர்ந்து அவர் பேசும்பொழுது 21வது வசனத்துல சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இந்த காரியங்கள் நடக்கும். ஓகே, பிரதான ஆசாரியருக்கு முன்பாக நான் வந்து காட்டி கொடுக்கப்படுவேன், கொல்லப்படுவேன், ஆனாலும் மூன்றாம் நாளில் நான் மீண்டும் உயிரோடு எழும்புவேன். பாருங்க, பாதாளத்துக்கு நம்ம ஒரு நபர் போனோம்னா ஃபர்ஸ்ட் அவர் மறைக்கணும், சாகணும், கொல்லப்படணும். ஓகே, ஸோ கொல்லப்படணும் அப்படின்ன உடனே இந்த சீஷருங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போதானே இவர் கிறிஸ்துன்னு சொன்னோம், இப்போதானே அவரை ராஜான்னு சொன்னோம், இப்போ ராஜா செத்துட்டாருன்னா. ஆனால் ஆண்டவர் என்ன இங்கே சொல்றாருன்னா, நான் சாவேன், நான் செத்தாலும் அந்த பாதாளம் என்னுடைய ராஜ்யத்துவத்துக்கும், நான் ராஜாவா இருக்கிற அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை, அந்த உண்மை தத்துவத்தை அந்த பாதாளம் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஏன்னா மூன்றாவது நாள் மீண்டும் நான் உயிரோடு வந்து உண்மையா நான் ராஜாவா இருக்கிறேன் என்று நான் காண்பிப்பேன். இதுதான் ரெண்டாவது சத்தியம். ஐ வில் பில்ட் மை சர்ச் and the gates of hell Hades will not prevail. மீண்டும் ஜெயித்து நான் வருவேன். நான் ஜெயித்து வரும் பொழுது எல்லாம் கவுனிங்க. இப்போ இன்னொரு காரியம் இங்க சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மீண்டும் ஜெயித்து வருவேன், ஜெயித்து வரும் பொழுது அந்த திறவுகோலை உங்க கையில கொடுப்பேன். இப்போ என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பேதுரு கையில மட்டும் தான் கொடுப்பாரு அப்படின்னு. இல்லைங்க, இது வந்து வெள்ளியில் செய்யப்பட்ட திறவுகோலோ, தங்கத்தில் செய்யப்பட்ட திறவுகோலோ இல்லை. திறவுகோல்னா என்ன, அது அந்த கீ, அந்த சாவி. அது எதுக்கு அடையாளம்னா, அதிகாரத்தை குறித்து ஒரு அடையாளம். நீங்கள் ஒரு வண்டி வாங்கினீங்கன்னா, ஒரு கார் வாங்கினீங்கன்னா, அந்த அந்த ஷோரூம் அந்த ஓனர் என்ன பண்ணுவார், காசை நீங்கள் கொடுத்த உடனே உங்கள் கையில் சாவியை கொடுப்பார். சாவியை உங்கள் கையில் கொடுத்துட்டாருன்னா என்ன அர்த்தம், நீங்கள் தான் இனிமேல் ஓனர், எல்லா அதிகாரமும் அந்த கார் மேலே இருக்கிற எல்லா அதிகாரமும் உங்களுக்கு தான் இருக்குது, இனி அந்த கடைக்காரன் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, உங்கள் பேரில் இருக்குது, அதான் அதிகாரம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பாதாளுக்கு செல்வேன், ஆனால் மேற்கொள்ளுவேன், ஜெயிப்பேன், மீண்டும் உயிரோடு வருவேன். வந்த உடனே எனக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ அந்த அதிகாரத்தை உங்கள் கையில் நான் கொடுப்பேன். யார் கையில், சபையின் கையில். சபையாரு, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவர் யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன தகுதி, இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லி, இயேசுதான் தேவன் என்று சொல்லி, இயேசுதான் ராஜா என்று யார் யார் அறிக்கைடுறாங்களோ அவங்க தாங்க சபை. அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, அதிகாரத்தை உங்க கையில கொடுப்பேன். இந்த பூமியில நீங்க எதை கட்டினாலும் பரலோகத்துல அது கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியில எதை நீங்க அழுத்தாலும் திறந்தாலும் அது பரலோகத்துல திறக்கப்பட்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இங்க நம்ம பாக்குற ஒரு காரியம். ஓகே, சோ மரணம் ஜெயிக்க முடியல, நாம் தேவன் உயிரோடு வந்து, அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் ராஜா, அவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று நமக்கு நிரூபித்து அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்துட்டார். ஸோ இந்த டீச்சிங்ஸ், இந்த இந்த தொடர் பிரசங்கத்தை, இந்த தொடர் பாடங்களை கவனிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மீண்டும் ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். இதை மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நீங்கள் தொடர்ந்து கேளுங்க, ஐயோ நான் இந்த மதம், நான் இந்த மதத்தில் இருக்கிற இந்த பிரிவு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வட்டத்தில் நீங்களே நின்று சத்தியத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீங்களே பைபிளை திறந்து படிங்க. பரிசுத்த ஆவியானவர், நம்ம சில பேர் ஜெபம் பண்ணுவோம் பாருங்க, ஆண்டவரே மோசேக்கு ஆண்டவரே முன்பாக சென்றது போல எனக்கு முன்பாக செல்லும். அது தப்புங்க. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற விசுவாசிகளுக்கு ஆண்டவர் வந்து மோசே போல முன் சென்று நம்மளை பின்னால் நடத்த மாட்டார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நாம், தேவ பிரசனம் உள்ளவே இருக்குது, அந்த மெல்லிய சத்தம் உள்ள கேட்கும்,
நீ உட்காந்து ஜெபம் பண்ணி ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னால ஜெபம் பண்ணி பாருங்களேன், அந்த சத்தம் கேட்கும், இது செய்ய மங்களே இது செய்யாத மங்களேன்னு சொல்லும். ஓகே, அந்த பிரச்சனை முன் செல்றது நம்ம பின்னால செல்றதெல்லாம் கிடையாது. நம்ம ஆண்ட ஒரு பிரச்சனை உள்ளவே இருக்குது. நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது டக்குன்னு ஒரு லைட்டை அடிக்கும் உள்ள, ஐயோ இது தப்பு பண்ணாதேன்னு. அதே போல நாம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற விசுவாசிகள் வேதத்தை திறந்து படிங்க. நான் சொன்னது தான் நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை, அந்த வசனங்களை படிங்க. ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்துன்னு சொல்லுங்க. ஒரு சின்ன குறுகிய ஒரு வட்டத்தை போட்டு உள்ளே உட்காந்து நான் இந்த மதம்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை கைவிட்டுற போறீங்க, பரலோகத்தை இழந்துட போறீங்க. ஓகே, பில்டிங்கு போகிறதுக்கு நான் தப்பு இல்லை, ஒரு சர்ச்சில் போய் உட்காரது தப்பு இல்லை, நம்ம அதெல்லாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் ஓகே, அதை நம்மளை காப்பாற்றாது. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். ஏன் அந்த சபை, ஏன் அந்த பில்டிங் அப்படிலாம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தா நான் சொன்ன ஏற்கனவே மத்தியில் ரெண்டு இடத்தில் ஆண்ட ஒரு சபையை பற்றி பேசுகிறார். 16 அதிகாரத்தை பற்றி சபையை பற்றி பேசும்பொழுது யூனிவர்சல் சர்ச், உலகாவியான சபை. 18 அதிகாரத்தில் அதே வார்த்தை சபைன்னு யூஸ் பண்ணுறாரு, சர்ச் யூஸ் பண்ணுறாரு. அது எதை பற்றி பேசுகிறாருன்னா நம்ம லோக்கல் சர்ச், நம்ம தனிப்பட்ட விதத்தில் போகிற நம்ம வீட்டு பக்கத்தில் அங்கே இருக்கிற சபை. அதை நம்ம தொடர்ந்து வர பிரசங்கத்தில் பாடங்களில் நம்ம கற்றுக்கொள்வோம். ஓகே, ஸோ காட் பிளெஸ் யூ. எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண்பதற்கு எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் புதிய அறிவிப்புகளை பெறுவதற்கு பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.